இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நீ உன்னை பார்க்கிறவள் தேவனுடைய குமாரன், தேவனுடைய புத்திரன் என்பதுதான் உன்னுடைய யூனிக்னஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மனம் புதிதாகிறதுனால் நீங்கள் மழுவமாகிறீர்கள். உங்கள் கண்கள் தெளிவாகிறதுனாலே இந்த பூமியிலே உங்களுடைய பங்கை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தைப் போல சிறப்பானதாகவே இருக்கும். கர்த்தாவே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமி உங்களுக்குரியது. நீங்கள் விரும்பினபடி வேத வசனத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதாவது, ஆசீர்வாதம் உள்ளதாய் வறுமையிலிருந்து செழிப்பிற்கும், வியாதியிலிருந்து ஆரோக்கியத்திற்கும், கவலையிலிருந்து என் அன்புக்குரியவர்களே சந்தோஷத்திற்கும் களிப்பிற்கும் மாற்றத்தக்க நான் அதிகாரத்தை வித்தை கர்த்தர் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். எழுந்து பயன்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தூதர்கள் எல்லோரும் வந்து அவருக்கு வந்து பாடல்களை பாடினார்கள். அவர்களை வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் உண்டாதன் சொல்லி பாடினார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர் பிறந்த பிறகு வந்து சிமியோன், இன்னும் அண்ணால் என்கிற மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள் அவரை குறித்து மிகப்பெரிய சாட்சிகளை சொன்னார்கள். கை குழந்தையாக இருந்த பிறகு, பிறகு வளர்ந்து வந்த பிறகு அவரை குறித்து சாட்சிகள் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஏன் இதுவரைக்கும் பிறந்த எந்த குழந்தைக்குமே பிறக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் இந்த குழந்தைக்கு ஏன் இருக்குன்னா, இதுவரைக்கும் பிறந்த குழந்தையெல்லாம் தீர்க்க தரிசிகள், இதுவரைக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் தேவ புத்திர தேவனுடைய புனிதர்கள். ஆனால் இப்பொழுது பிறந்திருக்கிறது தேவனுடைய புத்திரர். கரங்களை பற்றி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஆகவே அவரை பார்த்த உடனே அவற்றை இருக்கிற யூனிக்னஸ், அவற்றை இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், அவன் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார் என்பதுதான். இன்றைக்குமே அன்புக்குரியவர்களே, உங்கள் மீது இருக்கிற அபிஷேகத்துடைய யூனிக்னஸ் என்னன்னா, யூ ஆர் த சன் ஆஃப் காட் என்பதுதான். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ப்ராஃபட் ஆஃப் காட், யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ மினிஸ்டர் ஆஃப் காட், யூ ஆர் த சன் ஆஃப் காட். தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் யுவர் லைஃப், யூனிக்னஸ் ஆஃப் யூ. உங்களுடைய தனித்துவமே அதுதான். ஆகவே அதனால தான் இயேசுவை பார்த்த போதெல்லாம் எல்லாரும் ஒரே ஒரு சாட்சியை தான் சொன்னார்கள். யோவான் 1:34, அந்தபடியே நான் அவரை கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். அப்போ என்ன சாட்சி கொடுக்குறாங்க யோவான் சனகர், இவர் தேவனுடைய குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகம் விடுதலை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குமாரன் வெளிப்பட்டாலே உலகம் விடுதலையாக ஆரம்பிக்குது. அடுத்து குமாரர்கள், புத்திரர்கள் வெளிப்படும் போது சாபம் வந்து என்ன செய்து நீங்கப்பட ஆரம்பிக்கிறது, ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள், சர்வ சிருஷ்டியும் விடுவிக்கப்படுகிறது. இயேசு வந்து நம்மளை விடுவிச்சாரா, நம்ம சர்வ சிருஷ்டியும் விடுவிக்கிறோமா? அப்போ இவர் தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொன்னார். அப்போ 4000 வருஷமாக பார்க்காத ஒரு யூனிக் அனாயிட்டிங்கை பார்க்குறாங்க, யூனிக்கு வந்து ஒரு கிரீச்சரை பார்க்குறாங்க, தட் இஸ் சன் ஆஃப் காட். அதைத்தான் வந்து நாத்தான்வேல் என்பவனை பற்றி ஏசு சொல்கிறார். நீ அத்திமரத்தின் கீழே இருக்குமோன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்போ 49 சொல்றது, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றான். பாருங்கள், அவனும் தேவனுடைய குமாரன்றான். அடுத்து யோவான்சன் தேவனுடைய குமாரன்றான். அடுத்து ஒரு பிசாசு போகும்போது சொல்லுது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அம்புட்டும் குமாரன், குமாரன், குமாரன். எது 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 வாழ்க்கையுடைய யூனிக்னஸ், குமாரத்துவம் தான், குமாரத்துவம் தான். அதுக்கு முன்னாடி எத்தனை பேய், இப்போ இந்த பேய் எத்தனை எத்தனை ஆள் இந்த பேய் பார்த்துருக்கு, செங்கடலில் பிளந்தவனை பார்த்துருக்கு, ஏகப்பட்ட பேரை பார்த்து எதுக்கும் களையலை. அது செங்கடலில் பிளக்கிறியா, பிளந்துட்டு போ, இல்லாட்டி போட்டை பிடிச்சி கடந்துட்டு போ, அது எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் தேவனுடைய குமாரன் அப்படின்றதான் அங்கே. அப்போ யோவான்சன் தேவனுடைய குமாரன்றான், அடுத்து வந்து நாத்தான்வேல் தேவனுடைய குமாரன்றான், இங்கே பிசாசும் தேவனுடைய குமாரன். ஏன் அதுதான் பளிச்சுன்னு தெரியுது, ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் கூட்டத்தில் எல்லாம் வேறு வேறு சட்டை போட்டிருக்கும், ஒரே ஒருத்தர் மட்டும் பஞ்சு மிட்டாய் கலரில் ஒருத்தர் ஒரு பச்சை கலர், ஒரு பிங்க் கலரில் சட்டை போட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க? ஏன் அந்த 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 ரோஸ் கலர் சட்டையை கூப்பிடு, ரோஸ் கலர் சட்டை, ரோஸ் கலர் சட்டை, ரோஸ் கலர். ஏன் அது தனியாக தெரியுது? அப்படி தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் சொல்லு. ஏசுட்ட ஒரு தனி தூவம் இருந்தது அது தேவனுடைய குமாரன் என்பது. என் அருமையான மகனே, மகளே, அந்த வித்து உனக்குள்ளே இருக்கிறது. கரங்களை திட்டி கத்த நன்றி சொல்லும். ஆமே. ஆகவே உன்னை பார்க்கிறவர்கள் உனக்குள்ளே இருக்கிற அந்த யூனிக்னஸ் என்னென்னா, நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன் என்பதுதான். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே இந்த புத்திரன் வெளிப்படுவது தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் வந்து தவித்து வேதனைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மீட்பு உன்னிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த மகிமையை, அந்த அபிஷேகத்தை அவர் அவருடைய இளைய வந்து புத்திரர்களாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி, த யூனிக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ்
He is the Son of God. அதான் அவரை பார்த்த உடனே எல்லாம் சொன்ன முதல் வார்த்தை, இவர் வந்து தண்ணீர் ரத்த இதாக மாத்தினார், அந்த திராட்சை ரசம் மாத்தினார், இவர் அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், அம்புட்டு வெளியில் செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை. யூனிக்னஸ், த யூனிக்னஸ் என் பேசுகிறான். கட்டுக்கதையை பின்பற்றலை. ஏதோ தண்ணியாக திராட்சை ரசமாக மாற்றிட்டாரு, 5 to 5000 பேர் கொடுத்துட்டாருன்னு நாங்கள் பின்னாடி போய்ட்டோம் நினச்சியா? இதை பழைய ஏற்பாட்டில் கொல்ல பேர் செஞ்சுருக்கிறான்டா, எலியா செஞ்சுருக்கிறான், எலியா அப்பத்தை பிரிக்கிருக்கான் சார், 200 பேருக்கு அப்பத்தை கொடுத்துருக்குறான். இதெல்லாம் அப்போவே நடந்துருச்சு. இதை பார்த்து நாங்கள் இயேசுக்கு பின்னாடி வரலை, தந்திரமான கட்டுக்கதையை பின்பற்றி நாங்கள் வரலை. எதை பார்த்து திரும்ப வந்தோம்? இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கு என்று சொல்கிற சத்தத்தை எங்கள் காதுகள் அவரோடு கூட பரிசுத்த பருவத்தில் இருந்தபோது கேட்டது. அப்போ எதுதான், எதுக்காக நாங்கள் அவர் பின்பற்றோம் தெரியுமா? அவர் குமாரன்யா, குமாரன் என்ன, அவர் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், விடுவிக்கிறவர். அவருக்கு குமாரன் விடுவிக்கிறார்னா அடுத்து குமாரர்களும் புத்திரர்களும் ஜனங்களை விடுவிக்கக்கூடியவர்களாக இந்த பூமியில் தேவன் அனுப்பியிருக்கிறார். அவன் சொல்கிறான், அவரோட யூனிக்னஸ் குமாரத்துவம் அப்படின்றான். அதனால தான் நாங்கள் அவரை அவரோட பின்பற்றினோன்றான். அதே மாதிரி என் அன்புக்குரியவர்களே, அவர் குமாரன், அதான் எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய யூனிக்னஸ்னு வந்து பேதுரு சொல்கிறாரு, அடுத்து யோவான்சான் சொல்கிறாரு, நாத்தான்மேல் சொல்கிறான். எல்லார் கண்ணை ஒரு கண்ணை வந்து வந்து குளிரச் செஞ்ச ஒரு விஷயம் அவர் தேவனுடைய குமாரன். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நீ உன்னை பார்க்கிறவள் தேவனுடைய குமாரன், தேவனுடைய புத்திரன் என்பது தான் உன்னோட யூனிக்னஸ். அதை தாண்டிட்டு ஏதோ வரமோ வல்லமையோ கிரியையோ அதுவோ இதுவோ இவைகளல்ல, நீ புத்திரனாக இருக்கிறாய். புத்திரனாக இருக்கிறாய் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்கிறவனாக இருக்கிறாய். காட் பிளஸ் யூ. திஸ் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் யுவர் லைஃப். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள்.